अरे साहब वेलकम बैक टू द चैनल ना पाक सिंह मर रहा है। हेलो गाइस वेलकम बैक टू द चैनल इनके पाती ना हम मुंबई पोरो एंगे इरुंदु पाती ना महाबलेश्वर वंदे सो महाबलेश्वर ने सुत्ती पाततोम काले टाइम 10 मणि आवुद क्लाइमेट नल्ला कूला इरुक्कु टिल 9:30 वे नल्ला क्लाइमेट इप्पो मेदुवा लाइटा अंद हीट फील आरंभिक्कुद बट क्लाइमेट इज अमेजिंग। इंगे इरुंदु पाती ना हम पुणे वळिया हाईवेले पोरोम पुणे वळिया बॉम्बे पोरोम 256 किलोमीटर टाइम 10 मणि ना और 4 मणि रीच आवन पोट्टिरुक्कु बट विल टारगेट टू रीच 3 o'clock। तो पोर वेला रूट एपी इरुक्कु एन्नला विषयंगल नाम पाक्रोम अप्डे कंटिन्यू पण्णुवोम। लेट्स स्टार्ट द व्लॉग फॉलो पण्णुंगा मुंबई कामिक्कुरवंगलुक्कु अंड चैनलुक्कु पुदुसा वंदीना सब्सक्राइब पण्णिक्कोंगा सपोर्ट पण्णुंगा रोम्ब 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 मुख्यम। लेट्स गो ஆக்சுவலி மும்பை வந்து பாம்பேவே இருக்கும்போது தான் எனக்கு அங்கே போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப நாள் பிளான் பண்ணி கடைசியில் இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்டு இந்த ரைடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற இடம் எல்லாமே புதுசு. இது வரைக்கும் நம்ம போகாத இடங்கள் கவர் பண்ணும்போது என்ன ஆகுது அது நமக்கு ஒரு புது அனுபவம் தருது. அங்கே பார்க்குற ஆட்கள், அதில் போகிற ரோட்ஸு, அதில் போகிற வண்டிகை முதல் கொண்டு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அண்டு நம்ம ஊரில் எழுந்த பழம் வைக்கிற மாதிரி மகாபலேஸ்வர் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராபெரி இது வரைக்கும் நான் நேரில் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து எனக்கு கார்டனில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இங்கே தான் ஸ்ட்ராபெரி வந்து நிறைய விளையுது. இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ண அவ்வளோதான். மகாபலேஸ்வர் வந்து பூனே வழி லோனாவாலா இதை கவர் பண்ணி அப்படியே மும்பை. இதுதான் பிளான். போகிற வழி ஃபுல்லாக நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே பயங்கர எதிர்பார்ப்பு எங்களுக்கு. அண்ட் ஆந்திவேல ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. நல்ல ரிஸ்க்கான ரோடு பட் போகிறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஜாலியாக போனோம். போகிறப்ப தான் வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம். இங்கே கண்டிப்பாக போய் ஆகணும். ஜஸ்ட் எதிர்ச்சியாக நுழைஞ்சு அவ்வளோதான். நல்லா பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. பைக்குக்கு வந்து ஒரு 10 ரூபா வாங்கினாங்க. அவ்வளோதான். அது கொடுத்துட்டு நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் செம்ம வியூ, வந்ததுக்கு வர்த்துடா அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு ரோடு. கைஸ் நம்ம கிளிஃபோட எட்ஜுக்கு வந்தோம். இந்த இடம் பேர் வந்து கிளிஃப் ஹேங்கர் பாயிண்ட். இந்த இடம் வந்து மகாபலேஸ்வர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. கிளிஃபோட எட்ஜ் வரைக்கும் வண்டி நீங்கள் கொண்டு வரலாம். அமேசிங்காக இருக்குது வியூ. கிளிஃப் எட்ஜில் நான் இப்போ நிற்கிறேன். ஜஸ்ட் என் கால்லேருந்து அப்படியே வியூ காமிக்கிற பாருங்க. கிளிஃப் அவ்வளோதான். அதோட அப்படியே கீழே போயிடும் பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. பைக்ஸ்லாம் கிளிஃபோட எட்ஜில் நிற்கிது. சுற்றியே வந்து சுற்றி வேலி தான். கீழே அப்படியே பள்ளம் தான். அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வர வேண்டிய லொக்கேஷன் கிளிஃப் ஹேங்கர் பாயிண்ட். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். நெக்ஸ்ட்டு அப்படியே மறுபடியும் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ் வென் யூ கம் டு மகாபலேஸ்வர். காரு பைக்கு எல்லாமே உள்ளே கொண்டு வரலாம். எவ்வளோ நாளைக்கு இது அலோவ் பண்ணுவாங்க தெரியாது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸு. பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எட்ஜிலெலாம் மேபி கொஞ்ச நாள் போக போக வேலி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ இது இருக்கும்போதே வந்து பார்த்துட்டு போயிடணும். கைஸ் லோனாவில் லீச் ஆகிட்டோம். ஒரு கடையிலேருந்து சாப்பிடலாம்னு சாப்பிட்டோம். ஏன்னா ரெண்டு நாளாக லஞ்சே சாப்பிடல. சுற்றி சுற்றி இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் டைமுக்கு சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. கடை இதுதான். ஃபுட் நல்லா இருந்தது பட் காரம் வெஜ் பிரியாணியில் காரம் ஓவராக கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்டே மோரை வாங்கி குடிச்சு காரத்தை கம்மி பண்ண வயிற்றுல. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து 89 கிலோமீட்டர்ஸ். அங்கே ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கோம், இன்னும் புக் பண்ணல. நேரில் போயிட்டு ஹாஸ்டல் ஓகேனா பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருந்துச்சுன்னா அங்கே புக் பண்ணுவோம். அப்படிலாம் ரூம் தான் புக் பண்ணுவோம். இப்போ ஒரு வழியாக நல்லா ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹைவேல கிளம்பிட்டோம். அண்ட் ஹைவே பார்த்தீங்கன்னா போக போக நல்லா வைடாகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய வண்டிகள். இது வந்து ஹைவே மாதிரியே தெரியல. சில இடத்துலலாம் வந்து அவ்வளோ வண்டிங்க ஒரு 60-70 அந்த ஸ்பீடில் தான் நம்மளால் போக முடிஞ்சுது. அண்ட் நிறைய டனல்ஸ், சூப்பர்ப் டனல்ஸ். மலையை குடஞ்சி வந்து பெரிய 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 டனல் போட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக டனல் வந்து கேரளா ரைட் போகும்போது குதிரன் டனல் போனது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் டனலில் போகிறோம். லோனாவில் லோட்ஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். செமையாக இருக்கும், பயங்கர ஹைப் கொடுத்துருந்தாங்க. பைக் வந்து ஆக்சுவலி வந்து பழைய ரோட்டில் விடுறாங்க. காரில் போகிறதுக்கு இன்னும் பயங்கர ஒரு எக்ஸ்பிரஸ் வே. அதில் வந்து பைக் தரோடு கிடையாது. செம்ம எக்ஸ்பிரஸ் வே. இந்த வழியிலேருந்து மேலேருந்து பார்த்தவங்களுக்கு கீழே தெரியும். 6-lane ரோடு கீழே எக்ஸ்பிரஸ் வே சூப்பராக இருக்குது. அது பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு வாட்டி அந்த ரோட்டில் காரில் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பைக்கில் போகும்போது சின்ன சின்ன ரோட்லேயே திரும்பி விடுவாங்க. பட் ரோட்ஸ் ஆர் ரியலி குட். மோசம்லாம் சொல்ல முடியாது. வண்டிங்க நிறைய போகும் பட் ரோட்ஸ் ஆர் ரியலி 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 குட். அண்ட் கார்ட்ஸ் செம்ம வியூங்க. ஆக்சுவலி நிறைய வீடு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப்ஸ் நம்ம சவுத்தில் இருக்கிற மாதிரி கிடையாது. லேண்ட்ஸ்கேப்பே வந்து பெரிய மழை. மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வியூஸு. அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ண மும்பைக்கு. அதுக்கப்புறம் தான் டிராஃபிக்.
நீங்கள் இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பூனே டு மும்பை ஏகப்பட்ட வண்டிங்க போகும். ரோடு ஃபுல்லாக வண்டிங்க தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய ரோட்ஸாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய ரோட்ஸ்லேயுமே அவ்வளோ வண்டியாக இருக்கும். அப்படி இப்படி அடித்து பிடிச்சி வந்தோம் மும்பைக்குள்ளே. ஒன்று திடீர்னு ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து எல்லா வண்டி யூட்டர்ன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா திடீர்னு யூட்டர்ன் போடுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டாலும் ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியல. எனக்கு வேறு பயம், எதாவது கண்ட கண்டை போட்டு திருப்புறாங்களா? ஏன்னா பதட்ட பதட்டமாக திரும்பி வராங்க எல்லாருமே, அவ்வளோ அர்ஜென்ட் அர்ஜெண்டாக. அப்புறம் பார்த்தா அந்த பிரிட்ஜ் எண்டில் வந்து டிராஃபிக்காக இருக்கான். அந்த டிராஃபிக்கில் போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் மேலே யூடர்ன் போட்டு அப்படியே ராங் ரூட்லேயே போகிறாங்க. நல்லா வதிங்கடா எனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். சுகாயஸ் ரோலியாக மும்பை ரீச் ஆகிட்டோம். மும்பை ரீச் ஆகி வந்து ஹாஸ்டல் செக்இன் பண்ணிட்டோம். நாப் மேனோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் தான். அது வந்து ஜுஹு பீச்லேருந்து 2.5 kilometers இருக்குது. வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணியாச்சு, ஆல் செட்டு கோ, ரெடி ஆகிடுச்சு. ஹாஸ்டலில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது கீழே இருக்க ரூம்ஸ், பெட்டெல்லாம் காமிக்க முடியாது ப்ரைவேசிக்காக. ரிசப்ஷன் இதான் ஹோட்டல். ஹாஸ்டல் நேம் நாப் மேனோர். இங்கே மேட்ச் ஓடிட்டுருக்கு. கைஸ் ஜுஹு பீச் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஊரே ஜகஜோதியாக இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் சொன்னாங்க? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாங்க, தட் பூஜா. இங்கே வந்து எல்லோரும் கரும்பு வச்சு கொண்டாடுறாங்க. காமிக்கிறேன் பாருங்க, ஜுஹு பீச். இதுதான் நைட் வாக் கிட்டத்தட்ட. இது அவங்க பொங்கல் பண்டிகை மாதிரி. சட் பூஜா. ஸோ எல்லாருமே க்ரௌடாக தான் இருக்கு எல்லா இடத்துலையுமே. செம்ம டிராஃபிக். 4 kilometers வரதுக்கு எனக்கு 1 hour ஆயிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக். அலுடா குல்ஃபி ரபடி அலுடா ஆர்டர் பண்ணோம். ஆமா டேட்டு. ஸோ கைஸ் ஜுஹு பீச்சில் வந்து செம க்ரௌடு. பீச்சுக்கே போல பலோடா சாப்பிட்டோம். பலோடா சாப்பிட்டு வடாப்பாவை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா 145 பாந்த்ரா. இது வந்து ஒரு மும்பையில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹேப்பனிங் பப். ஜஸ்ட் பப் காமிக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு சேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மேட்ச் இந்தியா மேட்ச் ஒரு வேர்ல்டு கப் இந்தியா தோக்கிற நிலைமையில் இருக்காங்க. ஜஸ்ட் அதில் சோய் தி பப். அதோட இந்த விளாக் முடிச்சிக்கலாம். அண்ட் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். டேக் கேர். I feel so good.